ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சங்கி சமையல். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சம்மர் ஹாலிடேஸில் கிட்ஸுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எஜுகேஷன் கொடுக்கறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ண ஸ்ரீயோட ஹவுஸ் ஆக்டிவிட்டி விலாக் பார்த்துட்டு நிறையா பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சில பேர் பாய்ஸ்க்கு எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலான்னு கேட்டிருந்தீங்க, எந்த மாதிரி சம்மர் கிளாஸஸ் விடலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் கிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்ஸை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிங்க. அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் கிளாஸஸ் விடலாம். லைக் ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஸ்கேட்டிங், யோகா, டான்ஸ் கிளாஸஸ் அப்படிலாம் விடலாம். அது அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அகாடமிக்ஸ்லேயும் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பாங்க. ஒருவேளை உங்கள் கிட் வந்து க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெயிண்டிங், ட்ராயிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் கொடுக்கலாம். பாட் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங், க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, நேச்சுரை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரியான ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் வந்து வரைய சொல்லுங்கள். இது வந்து ஸ்ரீ வந்து வரைஞ்ச ட்ராயிங். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், ஒரு கேர்ள் சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வந்து கற்றுக் கொடுக்கலாம். டெரக்கோட்டா ஜுவல் மேக்கிங், எம்ப்ராய்ட்ரி அந்த மாதிரி அவங்களுக்கு கிளாஸஸ் அனுப்பலாம். குவில்லிங், பேப்பரில் வந்து டெக்கரேட்டிவாக தோடு, நெக்லஸ், ஆரம் அந்த மாதிரி செய்கிற மாதிரி குவில்லிங் ஒர்க் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இதெல்லாம் குவில்லிங் டிசைன்ஸு, பேப்பரில் வந்து செஞ்சது தான். இது வந்து ஸ்ரீ வந்து டவுன்லோட் பண்ணி கற்றுக்கிட்டான். ஸோ இதெல்லாம் அவளே பண்ண ஒர்க் தான். இது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எந்த மாதிரி கிளாஸஸ் விடலான்னு கன்ஃபியூஷனாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டென்ட் மேக்கிங், நம்ம டெக்கரேட் பண்ணி வால் ஹேங்கிங்காகவும் மாட்டலாம். குழந்தைங்களோட ஒர்க்கெல்லாம், கிளாஸ் பெயிண்டிங், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு, பாட் பெயிண்டிங்கு ஷோகேஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரிகாமி ஒர்க்கு, பேப்பரில் செஞ்ச வால் ஹேங்கிங் இதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம டெக்கரேஷன் பீஸாக வச்சுக்கலாம். ஸோ கெஸ்ட்டும் வந்து அட்மையர் பண்ணுவாங்க, கிட்ஸுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரூபிக்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நல்லா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கான்சென்ட்ரேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணும், நல்ல மெமரி பவர் கிடைக்கும் அவங்களுக்கு, நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் கொடுக்கும் இந்த கேமு. இது ஒரு ஃபார்முலா மெத்தடில் செய்கிற ஒரு கேமு. இது வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கிளாஸஸ் இருக்குது. பட் இதுவும் வந்து அவளே நெட்டில் டவுன்லோட் பண்ணி கற்றுக்கிட்டா. ஸோ உங்களுக்கு கிளாஸஸ் அனுப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் கிளாஸஸ் அனுப்பிச்சு சொல்லி கொடுக்கலாம். இல்லைனாலும் ஆப்லாம் இருக்குது, புக் ரீட் பண்ணி கற்றுக்கலாம். நிறையா குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள், புக் ரீடிங் என்கரேஜ் பண்ணுங்கள். புக்ஸ் ரீட் பண்ண அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும், வெக்காபுலரி நல்லா டெவலப் ஆகும், நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அதர் லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுக்கலாம், லைக் ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதெல்லாம் படிக்கலாம். இல்லைனா அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ், ஃப்ரெஞ்ச், ஸ்பானிஷ் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், அவள் ஃபார்ம் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக. நான் எப்படி கழிச்சு கொடுத்தாலும் அவள் வந்து அதை ஃபார்ம் பண்ணிடுவா. இது ஒரு சின்ன டேலண்ட் தான் குழந்தைங்களுக்கு, அவங்களோட அகாடமிக்ஸ் லெவல்லையும் அவங்க வந்து எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் ஒருவேளை அவங்க வந்து இப்போது சப்ஜெக்ட் வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்ட் புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். மேக்ஸ், வேதிக் மேக்ஸ், அப்புறம் இது வந்து சுடோக்கு, நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறது, கிராஸ் வேர்ட்ஸு, அப்புறம் பசில்ஸு, ரிடில்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரியான புக்ஸ் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணி அவங்கள வந்து அதை செய்ய சொல்லுங்கள். இதனால் அவங்க மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டோட்டலாக ஃபிசிக்கலாகவும் ஒர்க் கொடுக்கணும், மென்டலாகவும் ஒர்க் கொடுக்கணும். இது ரெண்டுமே முக்கியம். அவங்க ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்களால மென்டலி வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது வந்து நான் இந்தி கிளாஸ் போனப்போ எழுதினது, இது வந்து அவளுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கா. இப்போ வந்து ராஷ்டிரபாஷா முடிச்சாச்சு, இப்போ பிரவேசிக்க எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கா. ஹிந்தியும் வந்து கற்றுக் கொடுக்கலாம், ஸ்போக்கன் இங்கிலீஷ், மேக்ஸ் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி கற்றுக் கொடுக்கலாம்.
இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணணும், அவங்க என்கேஜாக அவங்கள நம்ம வச்சிட்ருக்கணும். லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் ஆகும். ப்ரெக்னென்சியில் இருந்தே மியூசிக் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்டிமுலேஷன்னு சொல்லியிருந்தேன். குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா கீபோர்ட், கிட்டார், வயலின் அந்த மாதிரி மியூசிக்கில் சேர்த்து விடலாம், இல்லைனா கர்நாடிக் மியூசிக் சேர்த்து விடலாம். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் டெக்னாலஜி நல்லாவே வளர்ந்துருச்சு, ஆனால் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ கிட்ஸுக்கு பாரம்பரிய விளையாட்டு சொல்லிக் கொடுக்கணும். கில்லி, சிலம்பாட்டம், சடுகுடு ஆட்டம், கோழி, பம்பரை விடுறது, பட்டம் விடுறது, ஜல்லிக்கட்டு, இந்த விளையாட்டுகள் எல்லாம் குழந்தைங்களோட அறிவு திறமையையும் உடல் வலிமையும் அதிகரிக்குது, தன்னம்பிக்கையை ஊக்குவிக்குது, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பல்லாங்குழி, தட்டாங்கல், தாயம், பாண்டி, ஊஞ்சல், ஸ்கிப்பிங் இப்படி சொல்லிக் கொடுக்கலாம். இந்த கேம் ஆடுறதுனால அவங்க கால்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். அஞ்சாங்கல், பூப்பறித்தல், ஒரு கொட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நிறைய கேம்ஸை நம்ம மறந்தே போயிட்டோன்னு சொல்லலாம். அந்த கேம்ஸ் எல்லாமே அவங்க உடலை மட்டும் வலிமையாக்குறது இல்லாமல் மென்டல் டெவலப்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது. பல்லாங்குழி மாதிரியான கேம்ஸ் வந்து அவங்க மேக்ஸ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுது, கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்குது, மொத்த உடலையுமே ஆரோக்கியமாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒற்றுமையாக எப்படி விளையாடுறதுங்கிறதையும் விட்டு கொடுக்கறத பற்றியும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ வீர விளையாட்டு உரியடிக்கிறது, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து பாய்ஸ்க்கு எப்படி வாழ்க்கையில் இடையூறுகளையும் பல ஏமாற்றங்களையும் கடந்து வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்குது. அவங்க லைஃப்லையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. ஸோ நம்மளோட பாரம்பரிய விளையாட்டோட தாத்பரியமே அதுதான். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இன்ட்ரொடியூஸ் பண்ணணும். பசங்களுக்கு பில்டிங் பிளாக்ஸு, அப்புறம் இந்த டாய் கார் ஓட்டுறது, சைக்கிள், பைக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கும். ஸோ அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். கிரிக்கெட் விளையாடுறது, அப்புறம் வந்து ஒரு பொருளை பிரித்து சேர்க்கறது, டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான திங்ஸ் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அவங்க என்கேஜாக இருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு கிட்ஸுமே ஒவ்வொரு வகையில் ஸ்பெஷல் தான். ஸோ யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. பெரியவங்களை மதிக்கணும், பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லார்கிட்டேயும் அன்பாக பேசணும் அப்படிங்கிற பழக்கத்தையும் விளையாட்டோடு சேர்த்தே கற்றுக் கொடுக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்ம எதிர்கால தூண்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.